ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ஸ்ரீலதா தயாளன் ஆண்டிப்பட்டியிலிருந்து கதா சொல்ல வந்திருக்கேன் நேற்று நீங்கள்லாம் சொன்ன பதில் சரிதான் விக்ரமாதித்தன் மலர் மாலையில் வண்டை வைத்து கட்டியிருந்தார் பட்டிக்கு காளிதேவி கொடுத்த ஆயுட்காலம் இரண்டாயிரம் ஆண்டுகள் சரி இன்று கதையோட ஆறாம் நாள் நேற்று நான் சொன்ன கதையில போஜராஜன் இரண்டாம் படியிலே ஏறப்போகவே அதை தடுத்த மதனாபிஷேகவள்ளி என்னும் பதுமை விக்ரமாதித்தன் வேதாளத்தை கட்டி இழுத்து வந்த கதையை சொல்ல ஆரம்பித்தது விக்ரமாதித்தன் நாடாறு மாதம் காடாறு மாதம் ஆட்சி புரிய ஆரம்பித்தார் இல்லையா அப்போது ஒரு சமயம் காட்டில் உள்ள ஒரு காளி கோயிலில் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் பேராசை பிடித்தவர் அவர் தன் தவத்தால் அந்த காளி தேவியையே தன் வயப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார் அது மட்டும் இல்லாமல் சிறிது தொலைவில் ஒரு முருங்கை மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினான் இன்னும் ஆசை தீராதவனாய் பூலோகத்து மன்னர்கள் எல்லோரும் தன்னுடைய கட்டளைக்கு கீழ் பணிய வேண்டும் மற்றும் விக்ரமாதித்யன் வீற்றிருக்கும் நவரத்தின சிம்மாசனத்தில் தான் வீற்றிருக்க வேண்டும் என்றும் எண்ணினான் அதனால் அவன் ஒரு யாகம் வளர்த்தான் யாகத்தின் முடிவில் காளிதேவி தோன்றவே தன் ஆசையை கூறினான் இவன் பேராசையை உணர்ந்த தேவியோ இப்படி நடக்க வேண்டும் என்றால் ஆயிரம் மன்னர்களின் தலையை வெட்டி வந்து இந்த யாக குண்டலத்தில் போட வேண்டும் அதுவரை யாக குண்டம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி செய்த பின் நான் முன் தோன்றி நீ கேட்ட வரம் தருகிறேன் என்று கூறினாள் முனிவனும் ஒவ்வொரு மன்னரின் தலையையும் தன் சூதாலும் தந்திரத்தாலும் மந்திரத்தாலும் தன்வயப்படுத்தி வெறிகொண்டது போல வெட்டி எடுத்து வந்து குண்டத்தில் போட்டான் இப்படியாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மன்னர்களின் தலையை போட்ட பின் இந்த யாகம் சிறப்பாக முடிவு பெற வேண்டும் அதனால் நான் வெட்டப்போகும் கடைசி மன்னன் சிறப்புமிக்கவனாக இருக்க வேண்டும் அதனால் அது விக்ரமாதித்தன் தலையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினான் என்ன பசங்களா நம்ம விக்ரமாதித்தன் மன்னனிடம் இது நடக்குமா முடியாது தானே ஆனா அது தெரியாம அந்த முனிவன் ஒரு தந்திரம் செய்தார் ஒரு நாள் பார்ப்பதற்கு நல்ல முனிவன் போல் முகத்தை வைத்துக் கொண்டு கைகளில் ஒரு மாதுளம் கனியை எடுத்துக்கொண்டு மன்னனை காண சென்றான் மன்னனும் முனிவனை நன்கு விச உபசரித்து வரவேற்றார் பின் தான் கொண்டு வந்த மாதுளம் கனியை கொடுத்துவிட்டு முனிவர் சென்று சென்றுவிட்டார் இதையெல்லாம் அருகிலிருந்து பார்த்து கொண்டிருந்த பட்டி முனிவர் மேல் சந்தேகம் கொண்டு மாதுளம் பழத்தை எடுத்து வைத்துக் கொண்டான் ஆறு தொடர்ந்து வந்த முனிவர் தினமும் ஒரு கொடுத்தார். முதல் ஐந்து மாதுளம் மாதுளம்பழத்தை எடுத்து பட்டி ஆறாம் பழத்தை எடுக்க போன போது அரண்மனையில் வளர்க்கப்பட்ட வந்த கருங்குரங்கு ஒன்று பழத்தை எடுத்து கடிக்க முயலவே அது கீழே விழுந்து உடைந்தது உள்ளே இருந்து கண்களை பறிக்கும் வண்ணம் ரத்தினங்கள் சிதறின உடனே மீதி ஐந்து கனிகளையும் பார்க்கலாமே என்று அவற்றையும் உடைத்துப் பார்க்கவே எல்லாவற்றிலும் விலை உயர்ந்த ரத்தினங்களே இருந்தது இதைப் பார்த்த ஒரு அமைச்சர் முனிவர் மிகவும் ஆற்றல் படைத்தவர் போலிருக்கிறதே என்றான் ஆனால் பட்டி விக்ரமாதித்யனுக்கு தம் தம்பி மட்டுமல்லவே சமயத்தில் சரியான ஆலோசனை சொல்லும் அமைச்சன் மட்டுமல்லவே ஒரு நல்ல நண்பனும் கூட அதனால் பட்டி விக்ரமாதித்யனிடம் இல்லை முனிவரை பார்த்தால் கபடதாரி இருக்கிறது அவரை நம்பக்கூடாது கூடாது என்றான் ஆமா பசங்களா நல்ல நண்பன் என்பவன் சமயத்தில் நல்லவற்றை எடுத்து கூறுபவனாகவும் கஷ்டத்தில் துணை நிற்பவனாயும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைப்பது அரிது அப்படி உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருந்தால் என்றுமே அவர்களிடம் நட்பை விட்டு விடாதீர்கள் சரியா பட்டியின் கருத்தை கேட்ட விக்ரமாதித்தனம் அதை மனதில் வைத்துக்கொண்டு முனிவனின் எண்ணத்தை தெரிந்து கொள்ள வேண்டி அவனை நம்பியது போல நடித்தார் முனிவரும் தான் காளிதேவியின் சந்நிதியில் ஒரு யாகம் வளர்ப்பதாயும் அதற்கு மன்னன் வந்து உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான் பின்பு முனிவன் விடைபெற்று சென்றான் மன்னனும் தன் கையில் தன் கை கச்சையில் கைவாளை எடுத்து வைத்துக் முனிவன் சொன்ன இடத்தை அடைந்தான் மன்னனை பார்த்த முனிவனுக்கு ஒரே சந்தோஷம் பின் மன்னனை வரவேற்று எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றான் மன்னனும் சரி என்ன உதவி கேளுங்கள் என்றார் இங்கிருந்து சிறிது தொலைவில் முருங்கை மரத்தில் ஒரு வேதாளம் தொங்கிக் கொண்டுள்ளது அதை யாராலும் பிடிக்க முடியாது நீங்கள் வீர தீர பராக்கிரமசாலி ஆகையால் நீங்கள்தான் பிடித்து வர வேண்டும் என்றான் நம் மன்னனுக்கு இவையெல்லாம் எளிதான செயல் அல்லவா அவரும் அவ்வாறே வேதாளத்தை கட்டி பிடித்து வருகிறேன் என்று சென்றா சென்றார் சொன்னது போலவே வேதாளத்தை கட்டி தன் தோளில் போட்டுக்கொண்டு நடந்தார் அப்போது அந்த வேதாளம் சொல்லிற்று மன்னா எப்படியும் இங்கிருந்து கொஞ்சம் வெகு தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது அதனால் உங்கள் களைப்பு தீரவே நான் உங்களிடம் ஒரு கதை சொல்லுகிறேன் அதை கேட்டுவிட்டு அதற்கு நீ விடை தெரிந்ததும் நீங்கள் கூறாவிட்டால் அதாவது விடை தெரிந்தும் நீங்கள் கூறாவிட்டால் உங்கள் தலை வெடித்து சிதறிவிடும் என்றது காளி அருளை பெற்ற மன்னனும் அதற்கென்ன கூறு நான் விடை சொல்கிறேன் என்றான் வேதாளம் கதை சொல்ல ஆரம்பித்தது பசங்களா நீங்களும் பதில் சொல்ல ரெடிதானே ஆனா வேதாளம் சொல்லும் கதைய நாம நாளைக்கு பார்க்கலாம் சரியா முதல் கேள்வி மன்னன் கொடுத்த மாதளம் கனியில் என்ன இருந்தது மன்னன் தன் கச்சையில் எடுத்து வைத்த பொருள் என்ன ஓகே பசங்களா பாய் பசங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ